இதோ 10 லட்சம் வைரம் ரெடியா ரெடி இந்த மும்பையில இருக்கு அடுத்த டீலர் சந்திப்போம் Thank you.
my father. God bless you. அந்தஸ்து எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டவன் என்ன பாவம் பண்ணணும்
மகளை உண்மையாக்கி வேடிக்கை பார்க்கிறானே. யாராவது கல்யாணத்தை பத்தியும் அப்பா பேசுறா. தன் கல்யாணத்தை எப்படி நடத்த போறோம்னு கீதா நினைச்சுட்டாங்க. எத்தனை ஏழைங்க கேட்ட வாதாடி ஜெயிச்சு கொடுத்துருக்கீங்க. அந்த வாழ்த்து என்ன சொல்லிடுமா? நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை நிச்சயம் வருவான். அந்த கடவுளையை கொண்டு வந்து கூட்டுல நிறுத்தி வாதாடி அந்த கேசையும் ஜெயிச்சு என் பொண்ணுக்கு எப்படியாவது வாழ்த்து கொடுத்து. ராஜா, என் உயிரில பாதியை தூக்கிட்டேன். ஆனா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சத்தியமா உன்னை வாழவிட மாட்டேன். நீ என் ஜென்ம விரோதி. கோட்ல நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கோட்டத்தான் போடுறோம். ஆனா நான் மேல போகும் போதெல்லாம் நீ கால வாரி விடுற. ராஜா, இந்த விஸ்கி மேல சத்தியமா சொல்றேன், உன்னை வாழ விடாம நான் பண்ணல. நான் சட்டநாத இல்லை. நீதிபதி நியமனம் பண்ண போறாங்க. எனக்கு அதிகாரத்திலையும் அரசாங்கத்திலையும் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. ஆகையினால அடுத்த நீதிபதி நான் தான். என்கிட்ட நீதி இல்லைன்றியா? சீனியாரிட்டி பிரகாரம் அந்த ராஜா தானே வரணும். சீனியாரிட்டி படி எது நடக்குது? மேலிடத்து பார்வைப்பட்டா ஒரு ஜூனியர் கூட ஜட்ஜ் ஆகலாம். மேலிடத்துல நான் ஒரு பெரிய புள்ளி. அடுத்த நீதிபதி நான் தான். அதுக்கப்புறம் அந்த ராஜாவோட விதி என் கையில தான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பெரிய போட்டி, பொறாமை, துவேஷம் இவைகளுக்கு இடையிலேயும் தீவிரமான எதிர்ப்புகளுக்கு இடையேயும் என் ஃப்ரெண்ட், டியரஸ்ட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராஜசேகரன் இந்த மேலான பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா அது அவரோட அதிர்ஷ்டம் இல்லை, தமிழ்நாட்டு ஜனங்களோட அதிர்ஷ்டம். நீதிபதி பதவி ராஜாவுக்கு தான் தகுதின்னு அந்த ஆண்டவனே நிச்சயம் பண்ணியிருக்கான். என்ன அளவுக்கு அதிகமாகவே போகிட்டான் என் நண்பன் டாக்டர். பந்தயத்தில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாலேயே பரிச தூக்கி என் தலையில வச்சுட்டான் ரெடி போடு. நான் இந்த உத்தியோகத்தில் நினைச்சு பல போராட்டங்களை சந்திச்சு என் உயிருக்கு சோதனையா பல வழக்குகள் வந்தாலும் அதுலையும் நீதியை நிலைநாட்டினாதான் நான் உண்மையான நீதிபதி. இப்ப இந்த என்ன ஆச்சு? வேலை கொடுத்தவனே கால வாடுற சம்மாவா வேலை கொடுத்தே
சக்கர
பாக்குறதுக்கு நான் என்ன ஹானா வச்சிருக்கிறேன்? ஏய் யூ ஆர் கரெக்ட். முதல்ல என்ன தூக்கு மேன் ஹெல்ப். நம்ம அம்மா மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் ஹெல்ப் பண்றது இல்ல. முடிஞ்சா நீயே ஏந்திரி. ஏய் தாய் குலத்துக்கு ஹெல்ப் பண்ணல நீ என்ன புள்ளை? நான் புள்ளையும் இல்ல நாயிடும் இல்ல. ஐ அம் எ ட்ரூ கிறிஸ்டியன் ஆண்டனி. ஏய் யூ ஆர் கிறிஸ்டியன். ஏய் கிளாட் டு மீட் யூ. ஹாய் ஏந்திரி. ஏந்திரி. ஏய் தூக்கு. ஏமா. நான் தப்பா சொல்லிட்டேன். நீ ஸ்கூட்டர் இல்ல லாரி. ஏய் லாரி சொல்றே அர்சி. நல்லாவே ரிப்பேர் பண்ணுவானே மிஸ்ஸல் போர்ட். ஆ பெரிய எக்ஸ்பர்ட். பம்பருக்கு பம்பர் செக் பண்ணுவாரு. ஆமா கார் ரிப்பேர் பண்ணி. ஆண்டனி ஆஹா யார பாத்து என்ன வார்த்தை சொன்னீங்க? அவர் பெரிய மெக்கானிக் மட்டும் இல்லங்க, எக்ஸ்பர்ட் டிரைவர். அவர் ஓட்டாத வண்டியே கிடையாது. சமீபத்துல கூட சோலா அவர் கார் ரேஸ்ல கலந்துக்க போறாரு. ஃபர்ஸ்ட் வர போறாரு. இவரா இங்க உலக சாம்பியன் எல்லாம் வர போறாங்க. உள்ள மெக்கானிக் என்ன பண்ண முடியும்? லாஸ்ட்ல வேணா ஃபர்ஸ்ட் வரலாம். சவாலஞ்ச் சவாலஞ்ச். நான் ஃபர்ஸ்ட் வந்தா நீ என்ன தர? நீங்க என்ன கேட்டாலும் தர வரலன்னா? நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஓகே டன்.
கிரேஷியஸ் தியாகம் சொன்னபடி ஜெயிச்சிட்டீங்க சொன்னபடி நீ நடப்பேன்னு நினைக்கிற என்ன ஜெயிச்சிட்டா கேட்டத தருவேன் நீ தாராளமா தரேன் என்ன வேணும் ஏ சிஷ்ய சொல்வா அந்தனி சொல்லுவான் செஞ்சே காட்டுவான் மிஸ்ஸி ஓ நோ ஓ எஸ் அந்தனி என்ன தியாகம் இந்த சோலோர ரேஸ்ல எனக்கு கிடைச்ச பரிசு பணம் மாசம் ப்ளூ ரேஸ் நடந்தா எப்படி இருக்கும் மாசம் ஒன்னு போதாது டெய்லி ரேஸ் நடக்கணும் அப்பதான் லட்சியம் நிறைவேறும் இந்த பணத்தை லட்சியத்துக்கு உபயோகப்படுது ஓகே
glad news to you. நம்ம கீதாவுக்கு அருமையான இடத்துல மாப்பிள்ள பார்த்திருக்கேன். Is it? மாப்பிள்ள என்ன பிடிச்சிருக்காரு, எங்க வேலையா இருக்காரு, பாக்குறதுக்கு எப்படி இருக்காருங்க? அதெல்லாம் பார்க்க முடியுமாம்மா. நம்ம வீட்டுக்கு மாப்பிளைய வரவேன், நம்ம பொண்ணுகிட்ட இருக்கிற குறைய பார்க்காம வாழ்க்கை பூரா அவளை வச்சு காப்பாத்தினா போதும். ஏன்பா, நம்ம பொண்ண பத்தி எல்லா விஷயமும் அவங்ககிட்ட சொல்லிட்டியா? சொல்றது என்ன, அந்த குடும்பமே எனக்கு கடமைப்பட்டிருக்கு. மாப்பிள்ள இன்ஜினியர், அவங்க அப்பா ஃபேக்டரி ஓனர். அவர் ஏழையா இருந்த காலத்துல ஒரு காசு கூட வாங்காம அவருக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணவன் நான். அன்னையில இருந்து அந்த குடும்பத்துல எந்த சம்பவம் நடந்தாலும் அவர் எங்கிட்ட கேட்காம எதுவும் செய்யறது இல்ல. இதுக்கு மேல என்ன வேணும்? தேங்க்யூ மூர்த்தி, தேங்க்யூ வெரி மச். ஜஸ்டிஸ் ராஜாவை பத்தின அருமை பெருமை எல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப பேரு பெரிய மனுஷனா நடிப்பாங்க, பட் மிஸ் ராஜா இஸ் ரியலி கிரேட். ஷட் அப். என் பொண்ணு கீதா. அழகு அடக்கம் எல்லாமே பொண்ணுகிட்ட இருக்கு. பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுமா? ஒரு மகாலட்சுமியே உங்களுக்கு மருமகளா கொடுக்குறீங்க. அவ மகாலட்சுமி மட்டுமில்ல, சங்கீதத்துல சரஸ்வதி. வீணை ரொம்ப நல்ல வாசிப்பா. எங்களுக்கு ஏதாவது மனக்கஷ்டம் வந்தா அவ வீணை தான் எங்களுக்கு மருந்து. ஆண்டவனா அவளுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். வீணை வாசிப்பேன்னா நல்ல பாடமும் தெரியணுமே. கீதா, நான் கேட்ட ஒரு பாட்டு பாடுவல்ல? வெட்டப்படாத, ஏதாவது ஒரு நல்ல ரகத்துல பாரு. பேச மாட்டியா? என்ன இது, கீதா பத்தின உண்மை அவங்கள்ட்ட சொல்லலையா? என்ன உண்மையா சார்? என் மகள், என் மகள் அவளுக்கு பேசுவார். என்ன இது, எதையுமே சொல்லாம எங்களை கூட்டிட்டு வந்தீங்க. ரகு, ஊமைங்கிறது ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்பா. வியாதி இருந்தா தான் வாழ்க்கையை நடத்த முடியாது. ஒரு பொண்ணுக்கு வாயில்லைங்கிறது பெரிய குறையாப்பா. மன்னிக்கிறேன் டாக்டர், அதுக்கு பொண்ணு இருக்கு. ஒரு கிளிய வச்சு வாய்ப்பு நடத்தலாமே. ராமகிருஷ்ணன், இதை பாரு, உனக்கு நான் உயிர் கொடுத்து அந்த நன்றிக்கு. நான் மகனா இருக்கிறான் தவிர என் மகன் கிட்ட உன் மனைவி கேட்டு சொல்ல முடியுமா? ராமகிருஷ்ணன், ராமகிருஷ்ணன் குட்டி. என்ன என்ன சம்ம, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன சந்தோஷத்தை உச்சிக்கு கொண்டு போய் ஒரே அடியா விட்டு விட்டுட்டியே. ஏண்டா என் பிடிச்சு வச்ச? ஏ ராஜா, நான் எதிர்பார்க்கலடா, சத்தியமா எதிர்பார்க்கல. கீதாவை பார்த்துட்டா அவ குறைய பெருசா நினைக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். எவ்வளவு சீக்கிரம் நந்திய மறந்துட்டாங்க. நீ என் மகளை பத்தி முன்னால சொல்லியிருந்த அன்னைக்கே மறந்துருப்பான். ராஜா, உனக்கு இந்த அவமானத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்ததுக்கு என்ன தண்டனை உண்டோ அதை கொடுத்து. தண்டனை என்னடா தண்டனை? இனிமே நன்றிங்கிறதையும் மனுஷன்கிட்ட எதிர்பார்க்காதே. இதுவரைக்கும் மூர்த்தி அவ உமேங்கிற குறையே தெரியாம வளர்த்துட்டேன். இப்ப நாலு பேருக்கு முன்னால தெரிஞ்சு போச்சு. தன்னை இனிமே யாரு கட்டிக்குவான் அவன் நினைச்சுட்டா சந்தேகம் பண்ணி பிடிக்க வேண்டியவம்மா. சரி
தெரியாம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஆறு மாசம் நான் கோர்ட்டுக்கு லீவ் போட்டு எப்படியாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் பையன் போட்டு வைக்கிற கல்யாணம். ஓகே புட்டிங்க
இதோ மனோ பெட்டி வண்டியில வை. எப்படி நாளையா? அங்க தவறுது, இங்க நிக்குது. இதுல மசாலா டீ மட்டும் இல்ல, பார்க்கும் போடலாம். சும்மா ஒத்திகை அடிதான், ரொம்ப டெஸ்ட் பண்ண ஒரிஜினலாவே அடி.
அதான் சார், நாலு ரவுடி பசங்க சேர்ந்து பொண்ணை கடத்துவாங்க, இல்லைன்னா கழுத்துல இருக்க நகையா இருப்பாங்க. நல்ல வேலை நான் பார்த்ததுனால உங்க பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். எனக்கு தேங்க்ஸ் சொல்றது இருக்கட்டும் சார். மறுபடியும் உங்க பொண்ணுக்கு ஏதாவது இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டா வாயை திறந்து சத்தம் போட சொல்லுங்க. என்ன சொல்லிப்பா சத்தம் போடுவா? மழா போன ஆண்டவனே என்னையே உபயாப்படைச்சேன்னு சொல்லி சத்தம் போடுவாளா? I'm sorry sir. சோல் ரைட். நீ யாருப்பா, எங்க இருக்க? நான் ஒரு இன்ஜினியர், என் பேர் ரமேஷ். எங்க அப்பா மிலிட்டரியில மேஜரா டெல்லியில இருக்காரு. ஓ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், வீட்டுக்கு வந்து என் கூட காஃபி சாப்பிட்டு வரியா? ஓகே சார். வா. உன்னையே இங்க தனியா கூப்பிட்டு தெரியுமா? உனக்கு பேச்சு வரலையேங்கிறது எனக்கு பெரிய குறையா தெரியல. இந்த உலகத்துல மௌனம் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் அழகு இருக்கு, அமைதி இருக்கு. பூக்கள், சிலைகள், இரவு, நிலவு எல்லாமே மௌன அழகு இல்ல? கீதா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு சம்மதம் தானே? நாளைக்கே எங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதி நம்ம கல்யாணத்துக்கு கேஸ் வாங்குறேன். உண்மையா அப்பா சொல்றேன்? ஆமா சார், இந்த கல்யாணத்துக்கு எங்க அப்பா மனசார சம்மதம் தெரிவிச்சிட்டாரு. இனிமே நீங்க தான் சொல்லணும். நான் என்னப்பா சொல்றது, இதுக்கெல்லாம் வார்த்தையால நன்றி சொல்ல முடியாது. ராதா, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய். சரிங்க.
பணம் தேவைப்படுது.
அதன்ன அவ்வளவு பெரிய லட்சியம். ஒரு கோயில் கட்டுற சொன்னா நம்ப மாட்ட, நேர்ல வந்து பாரு. இதான் நான் கட்டுற ஆலயம். எல்லாரும் பார்க்காத கடவுளுக்கு கோயில் கட்டுவாங்க, பார்த்த கடவுளுக்கு நான் இந்த கோயில கட்டுறேன். அந்த தெய்வம் சீக்கிரம் வந்துடும், அப்ப இந்த கோயில் அவங்களுக்கு நிழல் தரும். தியாகு, யார தெய்வம்ங்கறீங்க? சின்ன பிள்ளையில ஆத்திரத்துல நான் செய்த குற்றத்தை தான் ஏத்துக்கிட்டு வேதனையோட சிறையில இருக்காங்களே அந்த தெய்வம், எங்க அம்மா. உங்க அம்மா ஜெயில இருக்காங்களா? அதுவும் நீங்க செஞ்ச குற்றத்துக்காகவா? அம்மா தேவி, எங்க அப்பா எனக்கு யாருன்னு தெரியாது. இனிஷியலுக்கு மட்டும் நின்னுட்டு அந்த ஆள் எங்கேயோ போயிட்டாரு. என்னை வளர்த்தது, வாழ வச்சது எல்லாமே எங்க அம்மா தான். பகலெல்லாம் தையல் டீச்சரா ஸ்கூல் நடத்தினாங்க, ராத்திரியில லைப்ரரியில டியூட்டி பார்த்தாங்க. அவங்க ஓய்வா தூங்கி நான் பார்த்ததே இல்லை. ஒரு நாள் அம்மா டியூட்டி நேரம் முடிஞ்சோ லைப்ரரியில இருந்து வரல, என்னமோ ஏதோ ஒன்னு, நான் லைப்ரரிக்கு ஓடுனேன். வந்த காரியத்தை மட்டும் தெரிஞ்சுக்க. நீயும் தனியா இருக்க, நானும் தனியா இருந்து போன ரஞ்சித் எனக்கு திரும்ப கிடைக்க மாட்டான்.
இருக்கிற இந்த ஒரு தம்பியாவது எனக்கு நினைக்கணும். உங்க தீர்ப்புல நீங்க அவனை நிரபராதின்னு சொல்லணும். ஒரே ஒரு வார்த்தை. ஊர பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம்னு சரியா தெரிஞ்சீங்களே.
அந்த கவிப்புக்கு மருந்தா அவ கழுத்துல மனமான நான் தாலி கட்டுறேன் ஜஸ்டிஸ் ராஜா. அந்த தியாகத்துக்கு நன்றி காட்டணும்னா ஜெகநாத் குற்றவாளி இல்ல நிரபராதின்னு தீர்ப்புல எழுதுறீங்க. நீதிதான் பெருசு நன்றி சிறுசுன்னு நீங்க முடிவு பண்ணா தாலி கட்டினதோட உங்க மகளுடைய வாழ்க்கை முடிஞ்சது. ஒன்னு அற வைக்கிறதுதான் தகப்பனுடைய கடமை நீங்க நினைச்சா அவ காலமெல்லாம் அழுதுட்டே இருக்கட்டும். நீதியை நிக்க வச்ச பெருமையில உட்கார்ந்து உங்க மகளோட சேர்ந்து நீங்களும் அழுங்க ஜஸ்டிஸ் ராஜா. ராஜியா தாலியை தொங்க போட்டுக்கிட்டு சாகர வரைக்கும் உங்க மக வாழாவட்டியா உங்க கூடவே இருப்பா ஜஸ்டிஸ் ராஜா. கோர்ட்டா குடும்பமா அதை நீங்களே முடிவு பண்ணுங்க. நீதியா பாசமா அதை நீங்களே நிச்சயம் பண்ணுங்க. ஆண்டபிள் ஜஸ்டிஸ் ராஜா. பேசிட்டாலும் ஒரே மகளோட வாழ்க்கையிலே மண்ணளி போட மாட்டான். காரணம் பெத்த தகப்பன். சட்டம் இரும்பா இருக்கலாம் ஆனால் ரத்தம் தண்ணி. அவளை மூழ்க அடிச்சிடும். முழுக முழுக நம்ம பக்கம் வந்துருவான். தீர்ப்ப நமக்கு சாதகமா எழுதிடுவான் பிரதர். ரமேஷ மாப்பிளையாக்கி ராஜா தலையில ஒரு குட்டு, மருமகனை முடுக்கி விட்டு வீரமா பேச வச்சு, ஜஸ்டிஸ் தலையில ஒரே தட்டு. இந்த சட்டநாதம் பிளான் எப்படி? வண்டர்ஃபுல். குற்றம் சாட்டப்பட்ட ஜெகநாத்தான் கடத்தலின் போது கொலை செய்தான் என்பதை எல்லா தரப்பு சாட்சியங்களும் பலமாக நிரூபிக்கின்றன. சமூக விரோதியான குற்றவாளி ஜெகநாத்திற்கு இந்த கோர்ட் ஆயுள் தண்டனை விதிக்கிறது.
மகளை என்ன ஸ்டாண்ட் நினைச்சா பாப்போம் அப்பா
சொல்றே தவிர ப்ராப்பரா ஒரு பிசினஸ் உன்னால முடிக்க முடியலையே. வைரங்களோட
கோழியை பறி கொடுத்துட்டியே. நான் கொடுக்கல கோழிதாஸ், காளிதாஸ் பறி கொடுத்தது இந்த லூஸ். கோழியை நான் தான் பத்து மாசம் சுமந்து பெற்றேன், இப்ப பறி கொடுத்துட்டு ஒப்பாரி வச்சு அழுவுறேன். ஜாமிட், போலீஸ் வரும்போது கோழி பிடிச்சா போலீஸ் என்ன பிடிக்குமே? பிடிச்சா என்ன? பிடிச்சா என்ன? ஜெயிலுக்கு போகணும். நானும் ஜெயிலுக்கு வருவேன். ஜெயிலுக்கு நீ என்னோட வந்து கம்பி எண்ணுவியா? கம்பி எண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். நீ கம்பி எண்ணிட்டு வெந்துருவே, நான் கம்பி எண்ணிட்டு அங்கேயே உக்காந்துருக்கணும். அதுக்கு வேற ஆள் பாரு. இதுக்கு மேல வேற ஆள் வேண்டாம், நீயே போதும். நம்ம அண்டர் கிரவுண்ட் பிசினஸ் யாரும் அப்பப்போ போலீஸுக்கு தெரிவிக்கிறான் போல இருக்கு. காதலிக்காத கை விட்டுறா, உனக்கு கை நிறைய பணம் தர்றேன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவன் அட்ரஸ் தெரியலையே. எனக்கு தெரியுமே. உனக்கு இவ்வளவு சின்ன இடத்துல லவ் பண்றது கஷ்டமா இல்லையா? நோ டியர், ஹோட்டல்ல லவ் பண்ணா ரூமுக்கு ஆள் வருவாங்க, அனவசர பெல் அடிப்பாங்க. இங்க நான் மட்டும்தான் மணி அடிப்பேன். அது என்னது இந்த ஹோட்டல் விஷயம் எல்லாம் இவ்வளவு கரெக்டா சொல்றேன்? இப்போ நான் புக்கே படிச்சேன். கண்ட கண்ட புக்கெல்லாம் படிக்காத. என்னது எல்லாரோட போல இதயத்துல இருந்து லப்பு டப்பு லப்பு டப்புன்னு தான் சவுண்ட் வரும். அது என்ன ஓ இதயத்துல மாத்திரம் டன் லப்பு டன் லப்புன்னு சவுண்ட் வருது? சீப்போ நாட்டி. ஐம் நாட் நாட்டி, யூ ஆர் நாட்டி. நீ இங்கே வெயிட் பண்ண மாஸ்டர், நான் உள்ளே போய் ஒரு லெவல் பார்த்துட்டு வரேன். யார போய் லெவல் பார்க்க போற? சரி நான் போகல, நீ போ. அங்க ஏதாவது அசிங்கம் நடந்துச்சுன்னா எனக்கு தான் அவமானம். அதுவும் ஓனாங்கிற, இதுவும் ஓனாங்கிற, உன்னோட பெரிய ரோதனை. சரி நீ போய் தொலை. நீ போ சொன்னா போகணும், இரு சொன்னா இருக்கணும். பொல்லாத சம்பளம் கொடுக்குறேன், இருபது வருஷமா ஒரே சம்பளம். நீயும் ஒரே ஆள் தானே, மாத்தி பாரு தெரியும். வந்தாலும் இவள போய் நான் செக்ரட்டரியா வச்சனே, கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. ஆனா வேலை நல்லா செய்யறா, விட முடியல. ஏய் சாகு, ஏய் ஆண்டனி, நான் வெளில போய் மம்மி அட்ஜஸ்ட் பண்றேன்னு சொன்னேன். கே ஓகே ஓகே, யூ கோ ஆண்டனி. தெய்வம் ஊமையா கண்ணா எதா சார் இருக்கா?
பட் ஒன் திங், நான் எந்த ஆளை மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். அடிக்கடி அந்த பெரிய மனுஷன் கார்ல போறத பார்த்திருக்கேன். அந்த கார்ல போறவன நாலு பேர் தூக்குற பல்லாக்கில நான் அனுப்பி வைக்கல. எங்க அம்மாவுக்கு நான் புள்ள இல்ல. தியாகு, உயிரை எடுத்தா அவன் சந்தோஷமா செத்துடுவான். அவனை உயிரோட துடிக்க வச்சுப்பாரு, அதுதான் புத்திசாலித்தனம். இந்த சமூகம் இப்ப எப்படி அவனுக்கு கொடி தூக்குதோ அதே சமூகம் அவன் மூஞ்சியில காரி துப்பும்படியா நீ ஒரு காரியம் செய்யணும். எப்படி சார் சொல்லுங்க, செய்யற. நீ ஆட வேண்டிய நாடகம், போட போற வேஷம் எல்லாத்தையும் நான் சொல்லித்தர்றேன். நீ போட போற வேஷம் இதுதான் தியாகு, ஜஸ்டிஸ் ராஜா. அவர் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணுவார். இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் எப்படி நடப்பாருங்கிறத காட்டுறேன், அதை பார்த்துக்கோ. பாத்துக்கிட்டியா? பாக்குறது நடந்தே காட்டுறேன். உனக்கு நிச்சயம் வரும். மார்வலஸ், மார்வலஸ், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். இனிமேத்தான் முக்கியமான மாற்றம். யாகு, இந்த ரப்பர் மாஸ்கை இப்போ உன் முகத்துல மாட்ட போறேன். அப்புறம்தான் நீ முழுமையா ஜஸ்டிஸ் ராஜாவாக போற. துரோகம் செய்ய மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். இந்த அப்படியே காப்பி அடிக்கணும். நினைக்கிறீல்ல, நான் எக்ஸ்பர்ட். இன்னொரு தடவை போடுங்க. தெய்வம் அமர வேண்டிய பதவியில் இந்த மனிதனை நீதிபதியாக அமர்த்தி இருக்கிறீர்கள். என் உயிருக்கு தெய்வம் அமர வேண்டிய பதவியில் இந்த மனிதனை நீதிபதியாக அமர்த்தி இருக்கிறீர்கள். அடுத்த வேலை, ஜஸ்டிஸ் ராஜாவுக்கு இன்ஸ்பெக்டர் சங்கர் ஒரே மகன். அந்த மகன் பேர்ல அப்பனுக்கு ரொம்ப அபெக்ஷன். நீதிக்கு முன்னால் அந்த மகன் பாதிக்கும்படியாக ஒரு நிலைமை உண்டாக்கணும். ராஜா நில வளைஞ்சு போகணும். அதுக்கு மாஸ்டர் பிளான். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இன்னொரு தம்பி அழிச்சதும் முடிவா உனக்கே முடியாதடா. ஹலோ டேடியா, நான் தான்ப்பா பேசுறேன். சொல்லுங்க, கிளப் கெஸ்ட் ஹவுஸுக்கா? நான் வரணுமா? தவறேன் சங்கர். இந்த பெட்டியை கொண்டு போய் பத்திரமாய பெட்ரூம்ல வை, யாருக்கு தெரியக்கூடாது. என்ன டேடி, அப்படி ஒரு சீக்ரெட்? இதுல என்ன இருக்கு? டூ வாட் ஐ சே. ஓகே டேடி.
மிஸ்டர் சங்கர், எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி உங்க ஜீப்ப சோதனை போடணும். ஆர்வம். எஸ் சார். ஆனந்த், எஸ் சார். சார், தி கெஸ்ட் ஹவுஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன பத்தி உங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சது? சார், இந்த பிரீப் கேஸ்ல. இது உங்க பிரீப் கேஸ் தானே? இல்ல. ஆமா சார். சார், அந்த ரூம்ல யாரோ ஒருத்தர் போனா இருக்கு. ரூம்ல போனமா? சங்கர், சாமர்த்தியமா பேசிக்கிட்டு ஆக்ட் பண்ணாதீங்க. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என்னங்கடா இது? ஜட்ஜோட புள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் தானே தவறு செஞ்சா? ஆஹா, இந்த நாட்டுல நீதியே கிடையாதுப்பா. சங்கர் நிச்சயமா அந்த குற்றத்தை செய்திருக்க மாட்டான். ஒரு பலகாரம் இந்த ராஜாவுக்கு மகனா பிறந்திருக்க முடியாது. எல்லா ஆதாரங்களையும் பார்த்துதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். கடத்தல், கொலை, இந்த ரெண்டு குற்றத்துக்காக சங்கரை நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம். என்ன பத்தி நல்லா தெரியும், அவருடைய நேர்மையை பத்தி எனக்கும் நல்லா தெரியும். நெஞ்சில நெருப்பண்டி கொட்டிட்டு இருக்காங்க, தெளியா நிக்கிறீங்க. ஓடி போய் சங்கர பாருங்க, என்ன எழுதி விட்டாங்க போங்க. இந்த கேஸ் உங்க கோர்ட்டுக்கு தான் வருது, அதனால அவரை நீங்க சந்திக்கிறத சட்ட இடம் கொடுக்க. என் தம்பிகளுக்கு வரிசையா தண்டனை கொடுத்து நாளைக்கு ஓம் பிள்ளைக்கு கொடு. நீதியை சொல்லி ஓ மகனை நீ தூக்கணும். அதை இந்த காளிதாஸ் பார்க்கணும். சொல்லுங்க.
நீங்க ஏன் இந்த கெஸ்ட் ஹவுஸ் போனீங்க? உங்களுக்கு லஞ்ச பணம் கொடுத்ததையா? யாருக்கு பயப்படாம சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் இந்த கோர்ட் பாதுகாப்பு கொடுக்கும். சொல்லுங்க. ஆமா, எனக்கு யாரும் பாதுகாப்பு கொடுக்கவும் வேண்டாம், என்னால யாரும் பாதிக்கப்படவும் வேண்டாம். இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியாது, முடியாது. சாட்சிகளையும் ஆதாரங்களையும் வைத்து பார்க்கும்போது சங்கர் குற்றவாளி கொலையாளி என்றே இந்த கோர்ட் ஊர்ஜிதம் செய்கிறது. இப்பிகோ 302 பிரிவின்படி குற்றவாளி சங்கருக்கு இந்த கோர்ட் ஆயுள் தண்டனை விதிக்கிறது.
ஒரு குட் நியூஸ் சொல்லு. நான் தாயாக போறேன். மை காட், ரொம்ப சந்தோஷம். கல்யாணத்துக்கு முன்னாலேயே உண்மையிலேயே நாம ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்பீடு தான். இந்த நல்ல சமாச்சாரத்தை ஊருக்கு போய் எங்க மாமா கிட்ட சொல்லி அடுத்த வாரமே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஊர்ல இருந்து சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? ஓறேன், பேசுறேன், கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிட வந்துடுறேன். தட்ஸ் ஆல். உன் முடிவு அதுவா இருந்தா என் மக ராஜாவோட முடிவு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது ராஜா. சின்ன வயசுல இருந்தே அவ ஒன்னையும் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தவர். ஆமா, தயவு செய்து இல்ல மன்னிச்சிருங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் மனசுல ஜானகியை தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது. நீங்க ராதாவுக்கு வேற ஒரு நல்ல இடமா பாருங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவ கல்யாணத்தை நான் முடிச்சு வச்சிருக்கேன். இதுதான் உன் முடிவா? ஆமா. வாங்க தம்பி. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஜானகி எங்க? அவங்க நேத்துக்கே வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்க வந்தா இந்த கடைசியை உங்ககிட்ட கொடுக்க சொன்ன. சொல்ல முடியாத காரணங்களால் நான் உங்களை விட்டு போகிறேன். நீங்கள் தேடினாலும் கிடைக்க முடியாத இடத்திற்கு செல்லுகிறேன். எனக்காக காத்திராமல் பேர பொண்ணை மறந்தேன். நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் என் ஆசை. அதை நிறைவேற்றி வையுங்கள். அப்போதுதான் என் ஆத்மா சாந்தி அடையும். உங்கள் ஜானகி. ஜானகி, ராஜா நடக்கக்கூடாதது நடந்து போச்சு, அதையெல்லாம் மறந்துரு. இன்னும் எத்தனை நாளைக்கு இதே மாதிரி இருக்க போற? இத பாரு, ஜானகியோட மனசாந்திக்கு ஆகாது. நீ ராதாவ கல்யாணம் பண்ணிக்க. என் மனசு சுக்கு நூறா உடஞ்சு போச்சு. இனிமே எது நடந்தா என்ன? உங்க இஷ்டப்படி செஞ்ச. ஜானகி உயிரோட இருக்கும்போது ராதா கிட்ட நான் உண்மையை மறைக்க கூடாது. நடந்தது அவர்கிட்ட சொல்லி ஜானகிக்கு நான் நியாய வழங்குறேன். ஐயா, ஐயா, நான்தாங்க. அம்மா மயக்கமா விழுந்துட்டாங்க ஐயா. டாக்டர் குட்டியா? நத்திங் டு வரி ராஜா. நான் மேல்நாட்டில இருந்து வர்றதுக்குள்ள உங்க குடும்ப வாழ்க்கையில எவ்வளவோ நடந்து போச்சு. மகளுக்கு வாழ்க்கை சரியில்லை, மகன் ஜெயில்ல. பாவம், ஒரு தாயோட மனசு இதையெல்லாம் எப்படி தாங்கும்? வயிறு கொதிக்கும் போது ரத்தம் கொதிக்குது. ஷீ இஸ் ஹேவிங் ஹை பிளட் பிரஷர். அதிர்ச்சி தர்ற எந்த விஷயத்தையும் ராதா கிட்ட நீங்க சொல்ல வேண்டாம். எது நடந்தாலும் மனசோட முழுங்கிடுங்க. என்ன மிஸ்டர் தங்கப்பன், நான் சொன்னபடி வைரங்களை தயார் பண்ணிட்டீங்களா? முடிஞ்சது முதலாளி. இது அத்தனையும் டூப்ளிகேட், பாக்குறதுக்கு ஒரிஜினலா இருக்கும். வெரி குட், வெரி குட். காளிதாஸ், உன் மோசடிக்கு துணையா எங்க அப்பாவை இத்தனை வருஷமா உபயோகப்படுத்தினியே, அவருக்கு எப்ப விடுதல் தரப்போற? ரொம்ப அவசரமா? நியாயமான சோறு அவர் கொஞ்சம் வருஷமாவது சாப்பிட வேண்டாம், அதுக்காகத்தான். டோன்ட் வரி, கூடிய சீக்கிரம் விடுதலை கொடுத்துடுறேன். ஓகே. உனக்கு தெரியுமா, கள்ளப்பணம் பொய் கணக்கு எல்லாம் உன் கையில இருக்கா? இருக்கட்டும், என்னைக்காவது நீ காட்டி கொடுத்துடுவ. அதுக்கு முன்னாடி உன்னை கேஸ்ல மாட்டி விடணும்னு சொன்ன. எப்ப சொன்ன? நேத்து போதையில சொன்ன. ரிச்சர்ட் ராஸ்கல். இந்த சின்சியர் ஒர்க்கர் ஆரோக்கியம் மீறி அதிசய லூசி. அந்த சின்ன பையன் கிட்ட என்னமா டே நைட் வளைக்கிறேன், என்னையா உள்ளே தள்ளுறேன்னு சொன்னான் அந்த பிளட்டி ஃபூல்.
காளிதாஸ் கன் இருக்குதா? எதுக்கு? அந்த அன்கிரேட்ஃபுல் சோமாரி பையனே அப்படியே சுட்டாளறேன். நீ சுடக்கூடாது லூசி. அவனை ஈஸியா சாகடிக்கிற பிளான நான் தரேன். இதை முடிச்சா நான் உனக்கு 2 லட்சம் ரூபாய் பணமும் தரேன். அந்த பேராசைக்கார சட்டநாதன் என்கிட்ட அக்கௌண்ட் செட்டில் பண்ண வருவான். அவனுக்கு நான் டூப்ளிகேட் வயரங்களை கொடுக்க போறேன். அவனுக்கு அதான் கொடுக்கணும். என்ன உள்ள தள்ளுற? அவனுக்கு அதே கொடு. நீ என்ன பண்ற? என்ன பண்ணனும் சொல்லு. இந்த நாய் பொம்மை இருக்கே, ஏய் நல்லா இருக்குது மேன். ஏய் ஏய் காளிதாஸ், இதே மாதிரி பொம்மை ஒண்ணு சட்டநாதன் கார்ல இருக்குது இல்ல? எக்ஸாக்ட்லி. தெரிஞ்சுதான் அதே மாதிரி பொம்மை தயார் பண்ணிருக்கேன். இதுக்குள்ள டைம் பாம்ப இருக்கு. பயப்படாத. பாம் சொல்றேன், பயப்படாம எப்படி? பயப்படாததா இருக்கே. அந்த கார்ல இருந்து அந்த விளையாட்டு பொம்மையை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த வெடிகுண்டு பொம்மையை நீ வச்சிடு. நோ காளிதாஸ், நான் இல்ல. நீ வை, நீ வை. லூசி, 2 லட்சம். 2 லட்சம் குடுக்கறீங்களே, கொடு. இப்ப வரைக்கும் அது இல்ல. காருக்குள்ள சட்டநாதன் வைரங்களோட சந்தோஷமா ஏறுவான். கார் ஸ்டார்ட் ஆன உடனே என்னையா போலீஸ்ல மாட்டி விடுறேன்னு சொன்னேன். இன்னையோட உன் ஆட்டம் கிளாஸ். ஐயோ காளிதாஸ், காளிதாஸ் கண்ணே பறிக்குது. வைரத்தா, வைரத்தா, வைரத்தா. ஐயோ இந்த மாதிரி வைரம் வையகத்திலேயே கிடையாது. என் உடம்பே பறிக்குது. நிச்சயம் பறிக்கும். இதெல்லாம் உனக்குத்தான். இத பாரு, இந்த பொம்மையில உனக்காக எல்லாம் பிக்ஸ் பண்ணி தரேன். ஐயோ காளிதாஸ், நீ மனுஷனே இல்ல, கடவுள். போடு போடு போடு. Thank you. இந்த சட்டநாதா, இத வச்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற? இது அத்தனையும் மொத்தமா வித்து எனக்குன்னு சின்ன 5-star ஹோட்டல் ஒண்ணு கட்டிக்குவேன். சென்னையில இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் உள்ள நிலத்தை எல்லாம் வாங்கிக்குவேன். எவனாவது இந்த ஊர்ல செத்தான்னா கூட 8 அடி நிலம் என்கிட்ட தான் விலை கொடுத்து வாங்கணும். எப்படி நம்ம ஐடியா? ஃபண்டாஸ்டிக். சட்டநாத, எனக்கு ஒரு ஐடியா வேணுமே. தரேனே. இந்த மட்ராஸ் போலீஸ் என்ன ரொம்ப மோப்பம் பிடிக்கிறாங்க. அதுக்காக அப்படியே இங்க இருக்கிற ஸ்டாக் எல்லாம் தூக்கிக்கிட்டு இந்த இடத்தையும் மாத்திடலாம்னு பாக்குறேன். இந்த சிஐடி கஸ்டம்ஸ் இவங்க கண்ணில் படாம எப்படி தப்பிக்கலாம்? வெரி சிம்பிள். ஜஸ்டிஸ் ராஜாவ இந்த சிஐடி எல்லாம் சந்தேகப்பட மாட்டாங்க, சலாம் போடுவாங்க காளிதாஸ். அதனால தியாகுவன் நம்ம பழைய பிளான் படி ஜட்ஜ் வேஷத்துல ஸ்டாக்கோட அனுப்பி வை. There you are, சட்டநாதன், there you are. நீ இந்த உலகத்துல இருக்க வேண்டியவனே இல்ல, ரொம்ப டாப்ல போக வேண்டியவன். இவ்வளவு வைரத்தை கொடுத்திருக்கிறியே, போயிடுற போயிடுற. வா வா, நானே உன்னை கார் வரைக்கும் விட்டுட்டு வரேன். என்ன மரியாதை, என்ன மரியாதை. ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம். எனக்கும் துணை வேணும். மாஸ்டர், எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் உன் கடைசி பயணம். உன் கடைசி ஜபம் நான் பண்றேன். லூசி, என்ன பாம் பாம் நான் நடிக்கிற? நீ எப்ப வந்த? நான் உன் பின்னாடி வந்தேன் மாஸ்டர். நான் வரும்போது நீ இல்லையே. நீ போகும்போது நான் இருப்பேன் மாஸ்டர். எங்க? என்ன வீட்ல உட்கார். ஓஹோ, ரொம்ப மரியாதையா இருக்க. ஸ்டீரிங் புடி. இதுவரைக்கும் எதை பிடிச்ச? பேசாத, ஸ்டீரிங் புடி. ரைட்ட ஓட்டு. வரை. ஓஹோ, இன்னைக்கு நீ சரியில்லை. இந்த நிலைமையில உன்னை இங்க விட்டுட்டு போகப்படாது. ஏறு வண்டியில. என்ன குழக்க வேற? அன்பா கூப்பிடுறாரு, போ லூசி. வாட் மேன், எனக்கு ஒன்லி ஒன் டாக்டர் இருக்கு. எனக்கு தான் ஒன்லி ஒன் டாக்டர் இருக்கு. யார் வண்டியில? என்ன மேன், என்ன எதுக்கு மேன் உட்கார வைக்கிறேன்?
ரெண்டு பேரும் ஒண்ணா போறது. ஒரே பாம்ல ரெண்டு பேரும் க்ளோஸ். மாஸ்டர் ஜஸ்ட் காட் ஸ்டாப் பண்ணு. எனக்கு பாத்ரூம் வருது. நான் வீட்டுக்கு போகணும். ஐயோ அர்ஜென்ட் மேம். எனக்கும் அர்ஜென்ட் தான். வீட்டுல வந்து இருந்துக்கோ. ஐயோ நாய் பொம்மை டேஞ்சர் டேஞ்சர். என்ன நாய் இல்ல என்ன டேஞ்சர் குறைக்க மாட்டேங்குதா? இது நாய் இல்ல பாம் 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 பாம். அடையாம் பாம் பாம்னு கத்துற பாம்பே ப்ரோக்ராம் அடுத்த வாரம் தானே. ஓ காட் பாம்பே இல்ல மாஸ்டர். இந்த நாய் பொம்மையிலே காலிதா டைம் பாம் வச்சிருக்கா. டைம் பாம் வெளியில போ வெளியில போ வெளியில போ. ஐயோ கொஞ்சம் தவறி இருந்தா நம்ம ரெண்டு பேரும் சாம்பல் மிக்ஸ் ஆயிருக்கும் மாஸ்டர். ஐயோ கே ராஸ்கல் காளிதாஸ் அந்த வைரத்தை டெஸ்ட் பண்றதுக்குள்ள என்ன அழிக்க பாத்துக்கறானே மாஸ்டர். அந்த பொம்மையில இருக்கிற வைரம் வஜ்ரம் இல்ல அல்லம் டூப்ளிகேட். டூப்ளிகேட் என்கிட்ட ஏன் கத்துறே? உள்ள கொல்லணும். அந்த நாய் பொம்மைக்குள்ள பாம்பு இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நாய் தான் சொல்லிச்சு. எந்த நாய்? காளி நாய். காளிதாசா? எஸ் அந்த மாஸ்டர் நம்ம ரெண்டு பேரையும் எனிமையாக்க பாத்துருக்கான். அவனே அழிக்கிறதுக்கு மாஸ்டர் பிளான் போடுறான். ஹாய் தியாகு. அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க தேவி. நம்ம விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். ரொம்ப அவசரம் உங்களுக்கு. அம்மா அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க? பொண்ணு உடனே வர சொல்லு பாக்கணும்னாங்க. இந்த பாரு நீ எப்பவும் வருவிய மாடனா அது மாதிரி வராம பட்டிக்காடும் பட்டணமும் இல்லாம சென்டர்ல ஒரு செட்டப்ல வந்துரு. என்ன இப்ப வரப்போற கெட்டப்ல பாருங்களேன். ஒன்ஸ் மோர் ஆரம்பத்துல இருந்து நீங்க லவ் பண்ண போறீங்க. அம்மா தேவி வணக்கம். வாமா. பொண்ணு மகாலட்சுமிட்ட இருக்க கோயில் பிரசாதம் எடுத்துங்க. அம்மா உனக்கு டிவி பிடிச்சிருக்க? ரொம்ப பிடிச்சிருக்கப்பா. சரி நீங்க அங்க போக்காருங்க. நான் அடுப்பு கவனிக்கிறேன். டிவி அடுப்ப பாத்துக்குவா. நீ போய் ரெஸ்ட் எடு. 10 நிமிஷத்துல ஆம்லெட் வரும். என்னப்பா வந்த உடனே மாமியார் வேலை வாங்குறான்னு நினைச்சுக்க போற. அப்படி நினைக்கிற பொண்ணு புடவையில வருவா பனியன்ல போட்டுட்டு வருவா. நீங்க போங்க. சரிப்பா. என்னங்க இது என்ன மாட்டி வச்சிட்டீங்க? என்ன மாட்டிக்கிட்ட? ஆம்லெட் தெரியும்னு. ஏன் தெரியாதா? ஷேக்ஸ்பியர் ஹாம்லெட் தான் தெரியும். அது திங்க முடியாது. கஷ்டகாலம். ஆம்லெட் தெரியாத மருமக ஒரு மருமகளா நம்ம நினைச்சிட்டா? ஆம்லெட்டுக்கும் மருமகளுக்கு என்ன சம்பந்தம்? அது கல்லுல வேகுது. நீங்க எங்களை வேக அடிக்கிறீங்க. சரி சரி கதவு பக்கம் நின்னு அம்மா வர விடாம ஆக்ஷன்ல காட்டுற. நீ ஃபாலோ பண்ணு. என்ன சரி தெரியாமே மேரேஜ்
என்னண்டலோ அங்க பிளஸ்டிக் வேணும்னு அதனால மம்மி பர்சனுக்கு நீங்க விசிட் சொல்லுங்க யா தலைக்கு வரச்சோன நீ வேற ஒண்ணு சத்தறீங்க ஏய் மம்மி வருது ஆ வருது பார் ஷாக் அப் சாப்பிடல அது ஃபேட் மாதிரி ஹாய் ஹாய் ஆண்டனி எப்படி இருக்க ஓ ஃபைன் ஏய் நல்லா இருக்க ஏய் கிளாரா என்னென்னத்துக்கு இங்க வர சொன்னேன் நீ என்னத்துக்கு இங்க வந்தே இல்ல மம்மி நான் தான் உன வர சொன்னேன் என்னத்துக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு நீங்க பிளெஸிங்ஸ் தரணும் ஏய் உங்களுக்கு மேரேஜ் ஆயி போச்சு ஏய் கங்கிராட்சுலேஷன் थैंक यू ஆர்மன் புண்ணு வக்கீல் சட்டனா தான்ல ஆமா அவர் செக்ரட்டரி இல்ல ஆமா அந்த செக்ரட்டரியோட பொண்ணு இல்ல கிளாரா ஆமா அதான் பொண்ணு ஏய் அது புண்ணு குட்டி பொண்ணு நான் சொல்ல ஏய் 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 புண்ணு ஏய் புண்ணு பல்லாடிச்சு குஷ்னில போட்டுறே ஏய் போடுவேன் தெரியும் இல்ல எனக்கே தெரியாம எனக்கே தெரியாம அவ வயித்துல என் புள்ள வளருதே புள்ளே பொண்ணாவும் இருக்கலாம் ஐயோ யார் கேட்டு இதெல்லாம் பண்ணனே ஏன் இதெல்லாம் மீட்டிங்கா போட முடியும் மம்மி மம்மி ஐ அம் வெரி சாரி மம்மி எங்க பிளஸ் பண்ணு மம்மி மம்மி ப்ளீஸ் மம்மி நிஜமா உன் வயித்துல புள்ள இருக்குதோ எஸ் மம்மி இட்ஸ் ஆல் ரைட் ஓகே அங்கிள் அத்த மருந்து சாப்பிட மாட்டே நட முடிக்கிறாங்க பக்கமே காணோம் குடும்பத்துல அப்செட்டா வெரி குட் இப்பாவது மானோட குரல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா ஜஸ்டிஸ் சார் ஒரு பொண்ணுக்கு செஞ்ச பாவம் கடவுள் கேட்காட்டாலும் மனுஷன் கேட்பான்னு தெரியுதா தம்பி எப்படி நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேட்பா பிளீஸ் பேசுறது நம்ம புள்ள மாதிரி ஒரு பையன் அவங்கிட்ட நீங்க எதுக்காக பிளீஸ் சொல்லணும் ரொம்ப நல்ல பையன் கொஞ்சம் ஆத்திரப்படுறான் நிதானமா பேசி அவங்கிட்ட ஒரு விஷயத்தை பிடிக்க வேண்டியிருக்கு அவ்வளவுதான் அப்படி யாரு நான் சொல்ல வந்தது என்னன்னா நான் சொல்றத நீங்க கேளுங்க ஜஸ்டிஸ் சார் நிரபராதி அவங்க மகன் வெளியே வரணும்னா ஆமாப்பா இந்த உலகமே அறியும்படியா எங்க அம்மாவை நீங்க மனைவியா ஏத்துக்கணும் ஐ மீன் சீக்ரெட்டா வீட்டுல வச்சுக்கிறது இல்ல ஒரு பொது மேடையில நின்னு அவதான் எனக்கு மனைவின்னு ஆதாரபூர்வமா சொல்லணும் சொல்றப்பா நிச்சயமா சொல்றேன் எந்த அப்செக்ஷன் கிடையாது ஆனா ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கணும் இதுல என் தப்பு எதுவுமே கிடையாது ஆனா இந்த விஷயத்தை இப்போ திடீர்னு சொன்னேன்னா என் உயிருக்குயிரான சில பேர் இதனால பாதிக்கப்படுவாங்களே பாக்குறேன் அப்போ எங்க அம்மா உங்களுக்கு உயிர் இல்லையா நான் நீதிபதிப்பா என்கிட்டே குறுக்கு கேள்வி போடுறியா உங்ககிட்ட நீதி இல்ல அதான் போடுறேன் முடிவா சொல்றேன் சமூகத்துல என் தாய்க்கு சரியான அந்தஸ்து தரணும் இல்லன்னா உங்க குடும்பமே என்னால அழியும் சொன்னதை செய்யுங்க அப்புறம் பார்க்கலாம் ஹலோ 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 என்னங்க போன்ல என்ன பேசுறீங்க அவங்க என்ன சொன்னாங்க ஏன் இப்படி இடிஞ்சு போய் சேர்ந்துருக்கீங்க ஒரு பெரிய வழக்குறாதா கடவுளையே தீர்ப்பு சொல்ல முடியாத கடுமையான வழக்கு குற்றவாளி யாருங்க இந்த கேஸ் குற்றவாளியே இல்லையே அப்போ கேஸ் தள்ளி போட்டுட்டே போக வேண்டியதானே இது தள்ள முடியாத வழக்குறாதா இந்த வழக்குல ரெண்டு உயிர் சம்பந்தப்பட்டிருக்கு ஒரு உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சோன்னா நிச்சயமா இன்னொரு உயிர் போயிடும் இதுல என்ன குழப்பம் ரெண்டு உயிருக்கும் சமமா நீதிய வழங்கிடுங்க அப்படியா சொல்றேன் பெண் மனம் எந்த விஷயத்த எப்படி எடைபோடும் எனக்கு தெரியாது யாரு Thank you.
எப்படி நான் செத்து போக போறேன்? ஆனா நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டாதான் ஆத்மா சாந்தி அடையும்னு எழுதி வச்சுட்டு போறியே. ஏம்மா இப்படி எல்லாம் நாடகமானு? அவனுக்கு என்ன தப்பு பண்ணு? ஐயோ, நீங்க தப்பு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த தெய்வமே என்ன மன்னிக்காது. சாக போற ஒரு உயிரை காப்பாத்தணும்னா நான் உங்களை மறந்துடணும்னு ஒருத்தர் சொன்னாரு. கல்யாணம் நிச்சயம் பண்ண நீங்க ஊருக்கு போன பின்னால உங்க மாமா என்ன பார்க்க வந்திருந்தாரு. முகூர்த்தத்தை குறைக்கிறேன்னு ராஜா கிட்ட சொல்லிட்டு என் மகளுக்காக உங்ககிட்ட உயிர் பிச்சை கேட்க வந்திருக்கேன். அம்மா அம்மா, தாத்தானத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு குழந்தையில இருந்து என் மக ராதா மனசுக்குள்ளேயே ஒரு வைராகியத்தை உண்டாக்கிட்டா. அம்மா, ராஜா வேறொரு பெண்ணை நிச்சயம் பண்ணிட்டான்னு தெரிஞ்ச உடனே என் மக ஒண்ணும் சொல்லாம விஷத்தை தின்னுட்டா. விஷத்தை சாப்பிட்டாங்களா? இப்ப உங்க மக உயிரோடு இருக்காங்களா இல்லையா அது சொல்லுங்கய்யா. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் எந்த பாவமும் செய்யக்கூடாது, என்னால எந்த உயிரும் பறி போயிடக்கூடாது. உங்க மக உயிர் தப்பிச்சிட்டாங்களா? நல்ல நேரத்துல ஒரு டாக்டர் கிடைச்சாரு, என் மக பிழைச்சிட்டான். ஆனா இன்னமும் என்னை ஏன் பிழைக்க விட்டீங்க? நான் சாகுறேன்னு கதறாமா? தாயே, ராஜாவை விட்டு கொடுன்னு கேட்க எனக்கு எந்த நியாயமும் இல்லை, அதிகாரமும் இல்லை. ஆனா என் ஒரே மகளை இழக்கிறதுக்கு எனக்கு இதுக்கு மேல என்னை நீங்க மறக்கணும். என் நினைவே உங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் சாக போறதா கருத எழுதி வச்சேன். எங்க ராதா தானே உங்க மனைவி? ஆமா ஜானகி. ரொம்ப சந்தோஷம். ராதாவுக்காக நான் விட்டு கொடுத்த புண்ணியம் தான் எனக்கும் தைரியம் கொடுத்து என் பிள்ளையும் வளர்க்க வச்சது. உங்க மனைவியா நிக்கிறதுக்கு எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னாலும் ஒரு தாயா நின்னுட்டேங்க. ஜானகி, ஜானகி, நீ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறேன். ஆனா நம்ம மகன் தியாகு தான் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். தியாகுவே, நம்ம பிள்ளை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன் ஜானகி. நீங்க தான் அப்பான்னு சொன்னீங்களா? அவனே தெரிஞ்சுக்கிட்டான். நான் சொல்லலைங்க. யார் சொன்னாங்களோ, எதுக்காக சொன்னாங்களோ, ஆனா என் மகனை எனக்கு விரோதமா தூண்டிவிட்டு நம்ம குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு யாரோ திட்டம் போடுறாங்க. என்ன சொல்றீங்க? நம்ம தியாகுவை உங்களுக்கு எதிராக தூண்டி விட்டுருக்காங்க? ஐயோ, என்ன இது அநியாயம்! யாருங்க அது? யாருன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறேன். ஹாய் தியாகு, என்னமா மறுபடியும் இந்த ஜட்ஜ் வயசுல வந்துட்டியா? நாலு காளிதாஸ் வர சொல்லான்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? எங்க இந்த தகவல் தானே வானாங்கிறது பத்தியா சொல்ற? கொஞ்சம் இருப்பா, புரிய கிளம்புது. அவங்க சொன்னபடி நீ இதே வேஷத்துல இந்த ஹோட்டல் சீனியர் ஸ்விம்மிங் பூலுக்கு போயிடு. போயிடுறியா? என்ன அடி இந்த மலமா விழுது. ஓகே, தேங்க்யூ. மார்னிங் சார். குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? ஃபைன் தேங்க் யூ. எங்க எவ்வளவு தூரம் சார்? ரெண்ட பார்க்க வந்தேன். கொண்டுட்டான் தியாகு, ஜஸ்டிஸாவே மாறிட்டா. கமிஷனரே அடையாளம் தெரியாம சல்யூட் அடிக்கிறான்னா நம்ம பிளான் சக்சஸ். வண்டர்ஃபுல் தியாகு, வண்டர்ஃபுல். போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன, ராஜாவோட மனைவி பார்த்தா கூட ஜஸ்டிஸ் தான் சொல்லுவேன். என்ன சமாச்சாரம்? வெரி பர்சனல். இங்க பேசக்கூடாது, நம்ம இடத்துக்கு போலவா? போலீஸ் தூங்கும் போது நாம முடிக்கணும், அவங்க எந்திரிச்சா நாம தூங்கணும். என்னுடைய பிசினஸ் இங்க தூங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு தியாகு. என் பொம்மலாட்டத்தை நிறுத்திக்கிட்டு நான் வெளிநாட்டுல செட்டில் ஆக போறேன். என் சொத்து முழுவதையும் இந்த பொம்மைக்குள்ள வைரமா பதிக்கிட்டேன். இதை அப்படியே பொம்பாய்க்கு பிளேன்ல நீ கொண்டு போகணும். அங்கே என் ஏஜென்ட்ஸ் கிட்ட இதை கொடுக்கணும்.
அதுக்கு வெகுமானமா அந்த ஜஸ்டிஸ் ராஜாவோட குடும்பத்தை கூண்டோடு அழிக்க நான் உனக்கு பிளான் தரேன். தேங்க்யூ. ஆமா, இதுக்கு நான் ஏன் ஜஸ்டிஸ் ராஜா வேஷத்துல போகணும்? அதாங்கமா மெக்கானிக் தியாகுவாவே போயிடலாமே. நோ, யூ ஆர் ராங். நீ தியாகுவா போலே போலீஸ் நிச்சயம் உள்ள கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீ ஜஸ்டிஸா போலே உனக்கு விஐபி ட்ரீட்மெண்ட், யாரும் உன்னை சந்தேகப்பட மாட்டாங்க. சோ இந்த வேஷத்துல நீ என்ன நம்புற? தென் வாட்? இதே வேஷம் தானே ஜட்ஜோட மகனை ஜெயில தள்ளினது? அப்புறம் கோர்ட்ல அலற வச்சு மகனுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தது இந்த வேஷம் தானே? பூபதியை நான் கொலை பண்ண அந்த பழிய சங்கர் தலை மேல போட்டது இந்த வேஷம் தானே? புரியல? இப்பதான் நல்லா புரியுது. கல்தாஸ், ஹலோ ரமேஷ். கம்ப்ளீட்டா பேக் பண்ணிட்டு வெளிநாடு போறதா கேள்விப்பட்டேன். அதுக்கு முன்னாடி நீ சொன்ன வார்த்தைப்படி எங்க அப்பாவை விடுதலை பண்ணிட்டு நீ எங்க வேணாலும் போ. உன் பேச்ச கேட்டு பாவ ஒரு ஊம பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டேன். இதோ வார் காளிதாஸ், எங்க அப்பாவை நீ விடுதலை பண்ணல, உன் உடம்புல இருக்கிற உயிர் உன்னை விட்டு விடுதலை ஆயிடும். இங்க இவன் பேச்ச கேட்டு நான் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். இப்ப வருத்தப்பட்ட என்னப்பா பிரயோஜனம்? நாய்க்கும் பேய்க்கும் வாழ்க்கப்பட்ட அனுபவிச்சுதான் தீரணும். வாய மூடிட்டு வெளியே போ. என்ன அவங்கிட்ட போய் என்ன நாய் பேயங்கிற? நோ நோ நோ, யாகு தான் ராஜா வேஷத்துல இருக்கான்னு அவன் தெரிஞ்சுக்க கூடாது பாரு. அதுக்காக கரெக்ட் கரெக்ட். அது சரி காளிதாஸ், ரமேஷோட அப்பனே கீர் பூட்டி வச்சிருக்கிய, அவனை என்ன செய்ய போற? ரமேஷும் அப்பனையும் ஒன்னா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ரெண்டு பணத்தையும் நேரா ஜஸ்டிஸ் ஸ்வீட் ஹால்ல போடுவேன். மருமகன் பணத்தை பார்த்துட்டு பெத்தமக பொட்டணிஞ்சு போயிட்டாளேன்னு ராஜாவும் அவன் மனைவியும் நெஞ்சு வெடிச்சு பொட்டு விழுந்து சாகும். ஏன் அடிச்ச? ராஜாவோட மனைவி நெஞ்சு வெடிச்சு சாகட்டும்னு சொன்னியே, அதே ராஜாவோட மனைவி தானே எங்க அம்மா? எங்க அம்மாவையும் சேர்த்து சொன்னதான் அர்த்தம். நிமிஷத்துக்குள்ள என் கணக்க தீக்கல, உன் மொத்த கதையும் அம்பலத்துக்கு வந்துடும் ஜாக்கிரத. மனு, சிரிக்காதே சட்டனாதா. உன்னுடைய அக்கௌண்ட் இப்போவே செட்டில் பண்ணவா இல்ல? அறிவு கட்டவனே, உன் மூளை அர்ஜென்ட் செலவுக்கு போடுற. இப்படி எல்லாம் நீ ஏதாவது செய்வேன்னு தெரிஞ்சுதான் நீ யார் யார கொலை பண்ண, என்னென்ன அக்கிரமம் செஞ்ச, அதெல்லாம் டேட் வாரியா சாட்சியோட எட்டு முளை வேட்டி அளவுக்கு பட்டியல் போட்டு என் செக்ரட்டரிட்ட கொடுத்திருக்கிறேன். டேய் காளிதாஸ், அந்த பூபதியை கொலை பண்ணியே அதை அப்படியே போட்டோ எடுத்து கேபினட் சைஸ்ல காப்பிய போட்டு அந்த காப்பிய கவருக்குள்ள போட்டு சீல வச்சு என் செக்ரட்டரிட்ட கொடுத்திருக்கேன். இந்த எக்ஸ்ட்ரா காப்பி. முழுசையும் கேள்றா முண்டா. இப்ப என் செக்ரட்டரி உன் ஜாதகத்தோட என் வீட்டு போன் பக்கத்திலே உட்கார்ந்திருப்பா. எனக்காக இன்னும் அரை மணி நேரத்துல நான் வீட்டுக்கு போகணும், அட்லீஸ்ட் ஒரு போனாவது பண்ணணும். இல்ல என் செக்ரட்டரி ஐஜி ஆபீஸுக்கு போவா, அர்ஜென்ட் கம்ப்ளைண்ட் ஆதாரத்தோட கொடுப்பா, ஐஜி தலைமையில ஒரு போலீஸ் பண்ண
படையே ஊர்வலமா வரும் உன்னை தேடி. என்ன சொல்ற மனோர்? என்ன உடவே சட்டநாதன்? சட்டநாதன் ஐ அம் சாரி, டெரிபிள் சாரி, என்னை மன்னிச்சிடப்பா. நான் தோத்துட்டேன், சத்தியமா உன்கிட்ட நான் தோத்துட்டேன். இதை பாரு, நான் பாதியில்தான் வில்லன், ஆனா நீ ஆதியில அம்மா வயிற்றுல இருக்கும்போது வில்லன்லப்பா. வில்லனாவது கள்ளனாவது தட்டி கொடுக்கறதெல்லாம் அப்புறம். இன்னும் அரை மணி நேரத்துல என் பங்க கொடுத்துடு, இல்ல உன் ஜாதகம் போலீஸுக்கு போயிடும். சட்டநாதன், குடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்பதான் எல்லா வைரங்களையும் பொம்மையில அடிச்சு நம்ம தியாக கிட்ட கொடுத்தான். நீ போய் சொல்ற, சத்தியமா தான் சொல்றேன். நீ கொடுத்த மாஸ்டர் பிளான் பிரகாரம் தான் நடந்துகிட்டேன். காளிதாஸ் சார், காளிதாஸ், நீ ஒருத்தனுக்கு குழி வெட்ட, அதுல நீயே விழுந்துட்ட. யார் பேசுறது? யார் நீ? ஜஸ்டிஸ் ராஜா. என் வேஷத்தை தியாகுக்கு போட்டு என்ன க்ளோஸ் பண்ண பார்த்தேன், ஆனா நான் உன்னை தேடி வந்தப்போ தியாகுதான் என் வேஷத்துல வர்றான்னு நினைச்சு நீயே க்ளோஸ் ஆயிட்டேன். இல்ல நீ போய் சொல்ற, அப்பட்டமான போய். நீ தான் பூபதிய கொன்னேன்னு சொன்னியே, என் மகனை எப்படி ஜெயில அடைச்சேன்னு சொன்னியே, அது மட்டுமா? வைரம் நிறைஞ்ச பொம்மைய என் கையில கொடுத்தியே, அதுக்குள்ளவ மறந்துட்டேன். போற நேரத்துல கடவுளை நல்லா வேண்டிக்கடா, புண்ணியம் உண்டு. இதோ பார், என் மருமகனையும் அவருடைய அப்பாவையும் கூட்டிட்டு நேரா ஏலகிரி மலைக்குவான். இன்னும் ரெண்டு மணி நேரத்துல நான் சொன்னபடி செய்யணும், இல்ல என்னுடைய தீர்ப்பு எப்படி இருக்குங்கிறது உனக்கே புரியும். ஹலோ ஹலோ, போச்சு போச்சு, கம்ப்ளீட்டா போச்சு. சட்டநாதன் ஏமாந்துட்டேன். என்ன வளர்ற? இப்ப வளர்ற, இனிமேல் தலைமையில பிச்சுக்குவேன். நீ எதை வேணாலும் பிச்சுக்க, விஷயத்த சொல்லு. வேஷத்தை போட்டு என் சொத்தெல்லாம் கொண்டு போனவன் தியாகம் இல்ல. பிறகு யாரு? ஜஸ்டிஸ் ராஜா. உன் பொம்மலாட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சா காளிதாஸ்? இந்த பொம்மைகள் எல்லாம் ஒரு வண்டியில ஏத்து மூர் மார்க்கெட்ல கொண்டு போய் பத்து பத்து பைசான்னு வித்துடலாம். சட்டங்கதா, விழுந்த நேரத்தில் தூக்கி விடுறவன் தாப்பா ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட் உன்ன மாதிரி ஃப்ரெண்ட் எல்லாம் கீழே விழுந்தப்ப தான் எட்டி மிதிக்கணும். நீ எல்லாம் எழுந்திருக்கவே கூடாது. எழுந்திருக்கலாம், எதுவுமே செய்ய முடியாது. சட்டநாதா, பரிசலம் மறந்துடு. ஜஸ்டிஸ் மேட்டர் முடிச்சா ஆளுக்கு பாதிக்கு பாதி, பாதிக்கு பாதி. சத்தியமா? சத்தியமா தரேன். அந்த ராஜா உன்ன போன்ல என்ன மிரட்டினா மேட்டர் சொல்லு. அவன் மருமகனையும் அப்பனையும் கூட்டிக்கிட்டு இந்த ரெண்டு மணி நேரத்துல நான் ஏலகிரி மலைக்கு வரணுமா? ஓ மை காட், இந்த பயத்திலே அரை மணி நேரம் ஆயிடுச்சேன். சட்டநாதா, அந்த படப்பாடுவன் செக்ரட்டரி உன் போன் வரல, நினைட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட போறா. தயவு செய்து அவளை ஸ்டாப் பண்ணு. பாதி சார் கண்டிப்பா தரேன், சத்தியமா தரேன். பிளீஸ் பிளீஸ். எஸ் லூசி ஸ்பீக்கிங். சட்டநாதன் ஸ்பீக்கிங். லூசி, அந்த பூபதி மர்டர் போட்டோ டீடைல்ஸ் எல்லாம் சேஃபா என் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறேன் மாஸ்டர். உன் போனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்பவே நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டெப் எடுக்கட்டுமாமே? லூசி, நீ ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டாம். நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா நானும் காளிதாசும் ஏலகிரி மலையில ராஜாவை சந்திக்க போறோம். எனக்கு வர வேலை சொல்லி நீ வர வேலை செய்தே, வர வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டேன். சீ, ஏலகிரி மலையில இந்த ஜஸ்டிஸ் ராஜாவுக்கு என்ன வேலை? காளிதாசு மாஸ்டர் அங்க இன்னத்துக்கு போகணும். லூசி, தேவி, ஜஸ்டிஸ் வணக்கம். மாஸ்டர் பிளான் ரெடி. என்ன அம்மா நீங்க சொல்றது? உண்மைதான்ப்பா, இது அன்னைக்கே நான் சொல்லியிருந்த. உங்க அப்பா நல்லவர்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப, இவ்வளவு வெறுப்பும் வேகமும் உனக்கு வந்திருக்காது. நேரம் உங்க அப்பா கிட்ட போய். இல்லம்மா, அதுக்கு முன்னாடி என்ன அவருக்கு எதிராக தூண்டி விட்டு இத்தனை பாவமும் செய்ய வச்சாங்களே, அந்த காளிதாசியும் சட்டநாதனையும் பழி தீக்கப்பா. தியாகு, அந்த காளிதாசோட கம்ப்ளீட் ஸ்மக்லிங் லிஸ்டோ, அவன் செஞ்ச கொலைக்கு ஆதாரமா போட்டோ எல்லாமே எங்கிட்ட இருக்கு. தேவி, இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். காளிதாசும் எங்க அப்பாவும் இங்க இல்ல, உங்க அப்பாவை தேடிட்டு ஏலகிரி மலைக்கு போயிருக்காங்க. ஒருவேளை உங்க அப்பாவை பாருங்க, அவருக்கு ஏதாவது ஆபத்து நடக்கிட போறாங்க. சீக்கிரமா ராஜா, நீ சொன்னபடி உன் மருமகனையும் அவங்க அப்பனையும் இங்க கொண்டாந்துட்டேன். நீ எங்க இருந்தாலும் சரி, வெளியே வா. ஒருத்தரா வந்துட்டு ஏண்டா கதை இழக்கிற? காட்டி என் மருமகனி அவன் தகப்பனையும். இப்ப காட்டு நான் யாருன்னு காட்டு. பாண்டியா, நீ
பாத்தியா பட்டாளத்தை அத்தனை துப்பாக்கியும் சேர்ந்தா போல சத்தம் போட்டுச்சுன்னா உன் சத்தம் வழங்கிடும் ஜஸ்டிஸ். சத்தத்துக்கு பயந்திருந்தா தன்னம் தெரிய வந்திருக்க மாட்டேன்டா பாஸ். இன்னும் திமிரா பேசுறியா ராஜா? பொம்மையை கீழே போடுறியா இல்ல நானே உன்னை சுட்டு பொசுக்க எடுத்துடுவா? என்ன சொல்றது இருக்கட்டும், உங்க காலுக்கு கீழே குழி வெட்டி உங்களுக்கு எல்லாம் சுடுகாட்டு உண்டாக்கி இருக்கேனே, அதை முதல்ல போடுறா பிளடி பூ. பாக்குறியா? மறுபடி பாக்குறியா? பட்டாளம் எல்லாம் துப்பாக்கிய போடலன்னா ஒட்டுமொத்தமா உங்களை எல்லாம் கொளுத்திடுவேன். போடுங்க துப்பாக்கிய. வெரி குட், இதுதான் கிராண்ட் சரண்டர். முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் என்கிட்ட மேல அனுப்பு, அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். பாண்டியா, மகனை குற்றவாளி ஆக்கி என் மூலமாகவே அவருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தீங்களே, நீ வந்த சட்டநாதனம். நீங்க ரெண்டு பேரும் அப்ரூவராகி கோர்ட்டுக்கு வந்து என் மகன் நிரபராதின்னு சொல்லணும். இது என்னுடைய செகண்ட் கண்டிஷன். இதுக்கு சம்மதிக்கிறேன், உங்க எல்லாரையும் மொத்தமா பரலோகத்துக்கு பார்சல் பண்ணிடுவேன். யார பார்சல் பண்ண போற ராஜா? இங்க பா, குடும்பத்தையே பார்சல் பண்ணி கொண்டாந்துருக்கேன். உன் குடும்பத்துல ஈ கொசு தவிர எல்லாத்தையும் கொண்டாந்துட்டேன். சட்டம் தெரிஞ்ச எனக்கு ஏன் இந்த கெட்ட புத்தி நினைக்கிறியா ராஜா? ஆரம்பத்துல இருந்தே நீ எனக்கு தொழில் விரோதி, உன்னை அழிக்கணுங்கிற வெறியில காளிதாசுக்கு ஐடியா கொடுத்தவனே நான் தான். எப்படி என் மாஸ்டர் பிளான்? எப்படி என் சூப்பர் பிளான் காளிதாஸ்? என்ன ராஜா, வைரத்தை கொடுக்கறியா இல்ல கம்ப்ளீட்டா உன் குடும்பத்தை காலி பண்ணிடுவார்? முதல்ல உன் மனைவி. ராஜா,
நான் சின்ன வயசுல இருந்தே உனக்கு விரோதியா வாழ்ந்துட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா? என்ன நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதான். இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம், என் பொண்ண உன் பையன் நாம ரெண்டு பேரும் சம்பந்தி ஆக போறோம். பரிசீலனை செய்ததில் காளிதாஸ் தான் கொலையாளி என சந்தேகமில்லாமல் நிரூபிக்கப்படுகிறது. எனவே இதற்கு முன் குற்றவாளியாக கருதப்பட்ட சங்கரை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. அக்கா, உங்க விருப்பப்படியே தியாகு இந்த வீட்டுக்கு மூத்த மகனாயிட்டா. ராதா, நம்ம குடும்பம் ஒன்னு சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற மாதிரியே எல்லோருடைய குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும்.